ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்டோ ஓட்டுநருடைய தொழிலாளர்களுடைய குறைகளை போக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இல்ல இல்ல சொல்லியிருக்கோம், அதுக்குரிய அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க, அது முக்கியமான விஷயம். நிச்சயமாக உரிய விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக விரைவாக எடுக்கப்படும் சொல்லிட்டேன், விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையை ஏற்று 13 ஆண்டு காலம் நடத்தப்படாமல் இருந்த ஓட்டுநர்கள் தொழிலாளர் நல வாரியத்தினுடைய கூட்டம் இன்று முதன் முதலாக மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கூட்டப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், கடந்த 12 ஆண்டுகள் 13 ஆண்டு காலமாக இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நலத்திட்டங்கள், அவருடைய கோரிக்கைகள், அவருடைய நலன்கள் பற்றி இன்று விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்டோ ஓட்டுநருடைய தொழிலாளர்களுடைய குறைகளை போக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மிகச்சிறப்பான திட்டம் என்னவென்றால், ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகளை ஏற்றி கொண்டு செல்லும்பொழுது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டுவிட்டால், விபத்தில் இறந்துவிட்டால் அவருக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்குகின்ற ஒரு திட்டத்தை, மிகச்சிறப்பான திட்டத்தை, அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்ற வகையில் ரூபாய் 5 லட்சம் வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம், தளபதியின் அரசாங்கம், மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் பெண் ஓட்டுநர்களுக்கு அவர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு மானியமாக ஒரு நபருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்து, பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 500 பெண்களுக்கு வழங்குவதற்குரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆட்டோ ஓட்டுநர்களுடைய குழந்தைகள் விளையாட்டுப் போட்டிகளிலே இந்திய அளவிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கு 25 ரூபாயும், சர்வதேச அளவிலே கலந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இயற்கையாக மரணம் அடைகின்றவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை கூடுதலாக இப்பொழுது 50,000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை. நாங்கள் அதுக்கான மாவட்ட அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அளவில் வந்து எங்களுடைய தொழிலாளத்துறையில் இருக்கக்கூடிய இணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், மாவட்ட அளவில் இருக்கின்ற நீதிபதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், இது போன்ற உயர் அதிகாரிகளை வைத்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னா இருந்துன்னு சொன்னால் அது உரிய நடவடிக்கை எடுப்போம். ஆவின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2006 பிறந்த ஒரு பையன், அங்கே வந்து தொழிலாளர் ஆதார் கார்டு கொடுத்துட்டு வேலை பார்த்துருக்கேன், ஆதாரமும் இருக்கிறது, ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம தொழிலாளர் நல ஆணையத்தை வந்து என்ன மாதிரியான விசாரணை மேற்கொண்டு சொல்ல போகிறோம்? இப்போ நாங்கள் உடனடியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் உடனடியாக, நம்ம இங்கே செக்ரட்டரி இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, நம்ம ஆணையாளர் இருக்காங்க, உடனடியாக இன்று மதியமே அது குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். கட்டாயம் சொல்லியிருக்கீங்க, எந்த கோரிக்கையா இருந்தாலும் இது இந்த துறைக்கு பேரு தொழிலாளர்கள் நலன் துறைன்னு தான் பேரு. ஆக நான் இப்ப சொன்னேன், 13 ஆண்டு காலம் இந்த வாரிய கூட்டமே நடத்தவே இல்லை, கூட்டமே கூட்டலை. இப்போ தான் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடனே தான் இந்த போர்டை ஃபார்ம் பண்ணி வாரியத்தை உறுப்பினராக நியமித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று வாரியம் அமைக்கப்பட்டு முதல் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நிச்சயமாக பரிசீலிக்கலாம். தெரியும், தெரிஞ்சுதான் சொல்கிறேன். இல்லை இல்லை சொல்லியிருக்கோம், அதுக்குரிய அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறீங்க, அது முக்கியமான விஷயம். நிச்சயமாக உரிய விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனை நாளைக்குள்ள நமக்கு அது ரிப்போர்ட் கிடைக்கும்? சரி, உடனடியாக விரைவாக எடுக்கப்படும் சொல்லிட்டேன், விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், நன்றி, வணக்கம்.